ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்துல ஒரு போரை கடந்து தான் வாழுது. மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, போராடி தான் வாழணும். இந்த மாதிரி ஒரு காலத்துல மிச்சம் இருக்கிற இந்த மண்ணும் காடும் கூட இவனுங்க விட்டு வைக்கல. என் பேர் மதுரா. ஒரு சின்ன மீடியா கம்பெனியில் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன். சராசரி ஜேர்னலிஸ்டாக இல்லாமல் குரல் இல்லாத கதைகளை எழுத ஆசைப்படுவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ ப்ராப்ளம், எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சீஃப் ஓகே மிஸ்டர் ரகு, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கால் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. வாட் சாரி ஃபார் த ஈவினிங் நியூஸ். ஸ்டோரி இருக்கு மது. இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் தெரியுமா? நம்ம பிரியங்கா இருக்காங்களே, அதான் விட்டு பாட்டுக்கெலாம் ஆடுவாங்களே, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆமே. இட்ஸ் அ ஹீட் ஆஃப் தி டவுன். இன்னைக்கு நியூஸ் பிச்சுக்க போது பாரு. அந்த என்கே பையனை 2 நாள் ஆளா காணோம். என்னன்னு பார்த்து வை மது. சரி சீஃப், நான் இன்னும் ஹோட்டலில் கட்டி வச்சிருக்கேன், இஷ்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, சுவாசிக்க காத்து கொடுக்குற இந்த மரங்களுக்காக போராடினா அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா. 3 நாளாக சாப்பிடல. கொஞ்சம் காசு கொடுங்கக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் காசு கொடுங்கக்கா, பசிக்குதுக்கா. ரொம்ப நன்றிக்கா. எவ்வளோ இந்த உலகத்துக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி செய்வேன். இன்னொரு உயிரினத்தை நேசித்து வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு என் தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு மாற்றம் வரலாம்ல, பட் நான் மறந்து போயிட்டேன். இது மனிதாபிமானத்தை விட்டு படுக்கிற ஒரு உலகம். அதனால தான் இதையெல்லாம் விட்டு விலகி போகலான்னு இருக்கு. இந்த மாதிரி ஏமாற்றங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப புதுவிதமான விஷயம். ஏன்னா நான் வளர்ந்த விதமும் சரி, கூட வளர்ந்த ஆட்களும் சரி, மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே மரியாதை தான். என் தாத்தாவும் நானும் பென்டோங் பழங்குடி மக்களோட கிராமத்தில் தான் இருக்கோம். 94ல் நடந்த வெள்ள விபத்தில் இருந்த கொஞ்சம் நெஞ்சமும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மிச்சம் மிஞ்சினது அவரும் நானும் தான். அப்படியே அங்கே இருக்கிற பழங்குடி மக்களோட ஒரு வீடு கட்டி வாழ ஆரம்பித்தோம். அங்கே இருந்த மக்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அரசாங்கத்தோட தேவையை நம்பி தான் இருக்காங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே என் தாத்தா என்னை நல்லா படிக்க வச்சார். இந்த மாற்றம் எல்லாமே சிறந்த கல்வி இருந்தால் தான் மாற்ற முடியும்னு. ஆனால் இங்கே எல்லாமே என் சக்திக்கு மீறி தலைக்கிளியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதிகாரமும் சுயநலமும் தலை விரிச்சு மட்டும் ஆடாமல் மற்றவனை வாழக்கூட விட மாட்டேங்குது. அக்கா வாங்க அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. டேய் தாத்தா எங்கடா? தாத்தாவா பண்ணையில இருப்பாருக்கா. அடடி வந்துட்டியம்மா. ஏம்மா என்னாச்சு? ஏன் அழுவுற? வந்து உட்காருவா. என்னம்மாச்சு? முகமே வாடி போயிருக்கு. இல்லை தாத்தா, எல்லாமே புதுசாக இருக்கு. வாழவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. யாரையுமே நம்ப முடியல. அதான் தாத்தா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேன். இங்கேருந்து பசங்க இருக்காங்க, படிப்பு சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்படியே இருந்தலான்னு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேம்மா. 84ல் நிலச்சரிவில் உங்கள் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அரசாங்கத்தில் வேலை செஞ்சதுனால ஒரு வீடு நாளும் மிஞ்சிச்சு. வெள்ளத்தில் அதுவும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுமா. நானும் அந்த இருட்டில் இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு நல்ல பொண்ணை உன்னை நான் வளர்த்துருக்க முடியுமா? அந்த இருட்டை வெளிச்சமாக்க வந்த ஒளி நீ. ரொம்ப கஷ்டப்பட்டம்மா. அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லா மாறும்ன்ற ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இன்னைக்கு நீ வாழ்ந்தீனா அதை நான் செய்கிற பெரிய துரோகம். அதுலேருந்து மீண்டு வராதவங்க காணாவே போயிட்டாங்க. பிரச்சனையே அங்கே தானே தாத்தா இருக்கு. என்னம்மா சொல்கிற? அங்கே மனுஷனுங்க எல்லாரும் இந்த பொறாமை, கோபம், வஞ்சம், சுயநலம், அலட்சியம்னு கிட்டே போகலாம் தாத்தா. முறையாக அன்புன்னு ஒன்று உணர்த்துனா என் பெண்மையை கொச்சப்படுத்துகிறாங்க. அசிங்கமாக இருக்குது தாத்தா. ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு தினமும் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. நான் எழுதுகிற ஒவ்வொரு கதையிலையும் ஒரு உண்மை, ஒரு விழிப்புணர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சமுதாயத்துக்கு அவ்வளோ நன்மைகள் போய் சேரலாம். நான் ஒத்துக்கிட்டே இருக்கேன் தாத்தா. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த பசங்க வீட்டில் இருந்தாங்க இல்லை, அதில் ஒவ்வொருத்தனும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒன்றால் தானம்மா. அதாம்மா, ஒரு இடத்துல தோக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சுக்கிட்டு தாம்மா இருப்போம். தீபாவளி ஏன் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? அந்த போரில் நரகாசுரன் தோத்தது உண்மைதான். ஆனா அது மட்டும் காரணம் இல்ல. நரகாசுரன் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க ஆசைப்பட்டான். அழிவே வரக்கூடாதுன்னு பிரம்மன்ட்ட வரம் வாங்கினான். அதாவது அவனுடைய தாய் பூமாதேவினால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும்னு. அப்புறம் நரகாசுரன் இந்திரலோகத்தை ஆக்கிரமிச்சான். இந்திரன் மகாவிஷ்ணு கிட்ட மண்டியிட்டு உதவி கேட்கும் போது விஷ்ணு சொன்னாரா, கிருஷ்ணனோட மனைவி சத்யபாமா பூமாதேவியோடைய அவதாரம்னு போருக்கும் போனாங்க. கிருஷ்ணன் நரகாசுரனுடைய படையை வீழ்த்தினாரு. கோவப்பட்ட நரகாசுரன் பகவானை தாக்கி பகவான் மயக்கமாயிட்டார். தலகணம் பிடிச்ச நரகாசுரனை சத்யபாமா ஒரே அம்பளை கொண்டாங்க. அப்போ அவனுக்கு அங்கே புரிஞ்சுது, சத்யபாமா அவனோட தாய் பூமாதேவியின் அவதாரம்னு. என்றைக்குமே அந்த மாதிரி இருண்டு போன காலத்தை கடந்து வாழ்கிறதுக்கு ஒரு நினைவா இந்த தீப பெருநாள். இல்லை தாத்தா, எனக்கு புரியல. மா, நன்மையிலையும் ஒரு தீமை இருக்கும், தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும்மா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்கிற ஒரு ஒரு நிமிஷமும் அந்த நொடி முடிஞ்சிருந்துச்சுன்னு நினச்சிருந்தா நரகாசுரன் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாம்மா. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நரகாசுரன் இருந்துக்கிட்டு தாம்மா இருக்கான். அதே விஷயம் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி,